பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இந்த பாவக்காய் பொரியல் வந்து மைக்ரோவேவில் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணேன். இப்போ இது போல் கட் பண்ணியாச்சு. இப்போ மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக்கிங் மோடில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒன்றுமே ஆட் பண்ணல. சால்ட்டோ வாட்டரோ ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, இதுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து கொஞ்சம் கரண்டி போட்டு கலந்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் எல்லா பாவக்காயும் வந்து படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதே போல் எண்ணெயும் வந்து கொஞ்சம் பட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் டேஸ்ட் நல்லா வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஒன்று கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணி நம்ம எதுவும் ஊற்றலை. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டீல் கண்டெய்னர், இது மைக்ரோவேவ் கண்டெய்னர். இதில் செய்யும் போது கொஞ்சம் வந்து லேட் ஆகுது. அதே போல் பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் மைக்ரோவேவ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும். பட் ஸ்டீல் தான் வந்து உங்களுக்கு குக்கிங்க்கு நல்லது. அது பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் குக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி இதில் போட போகிறோம். ஒரு 4 பல் பூண்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மைக்ரோவேவில் வந்து ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட் இல்லை, நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வதக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தாளித்து நம்ம செய்வோம் இல்லையா, அதுபோல் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு இதை வேக வச்சதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே அது முடிஞ்சிடும் வேலை. அப்படியும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஏன்னா அந்த வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் வதங்கணும். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக வேணும்னா எண்ணெய் இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் மைக்ரோவேவில் ஒன்றும் தீய போகிறதில்ல. இவ்வளோ தான். இதை வந்து இப்போ நான் 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. இதை மைக்ரோவேவில் வேக வச்சுட்டு நம்ம வேறு வேலை பார்த்துடலாம். இதை வந்து பக்கத்துலேயே இருந்து கலரி விட வேண்டாம். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதில் நீங்கள் எண்ணெய் கூட உங்களோட விருப்பப்படி வந்து கொஞ்சம் குறைச்சலாக கூட வந்து சேர்த்துக்கலாம்.